Hello friends, MI Gadget Series. Already 21 video post pannaiyaachu. 22th video innikku nama post pandrom. Neraya per suggest pannadhu enna appadina bro, ore oru product podadhinga bro, oru 3 4 product serthu podunga. Appo dhaan romba interest ah irukum. Ore time la neraya therinjikira maari irukum appdinaanga. Idhukapra mudinja alavukku varra products ellame MI Gadget Series la 3 4 products onnave serthu podalam. Appo dhaan nalla irukum appdi naanu plan pannirken. Ungaloda karuthiyum keela comment box la sollunga. And adhu mattillama last ah 21st video pathinga appdina oru 3500 range la smart speaker vaangano appdi nenachinga வீடியோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கீழ அதுக்கான லிங்க்கும் கொடுத்திருக்கேன். மறக்காம அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேட்ஜெட்ஸ்ல உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் அந்த கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க. நிறைய கேட்டிருக்கீங்க, அது எல்லாத்தையுமே வரிசையா கமெண்ட் பண்ணுங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ் டெல்லி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கேட்ஜெட்டு செம இன்ட்ரெஸ்டான ஒரு கேட்ஜெட் தான். எம்ஐயோட மோஷன் ஆக்டிவேட் நைட் லைட் 2 தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் சூப்பரான ஃபீச்சர்ஸும் இருக்குது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ணணும். ஸோ ஜஸ்ட் பாக்ஸை மட்டும் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தோம் அப்படின்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ராடக்ட் 6 மந்த் வாரண்டியோடு வருது. அது இல்லாமல் நைட் லைட் 1 கொடுத்துருக்காங்க. இந்த நைட் லைட்டோட ஸ்பெஷல் பார்த்திங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு வெள்ளை கலரில் லுக் வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டாண்டை ஸ்டிக்கரை மட்டும் ரிமூவ் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து வாலில் எந்த இடத்துல வேணால் உங்கள் செவுத்தில் வந்து ஒட்டிக்க முடியும். இருட்டாக இருக்கக்கூடிய ஏரியா நைட் டைமில் எங்கே இருக்குமோ அந்த இடத்துல ஒட்டிக்கலாம். ஸோ இந்த ஆங்கிளும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேணுன்ற ஆங்கிளில் 360 டிகிரியில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இதை வந்து நீங்கள் ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியுது. அண்ட் வேணும்னா தனியாக கூட உங்களால் ரிமூவும் கூட பண்ணிக்க முடியும். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா இந்த ஒரு ஸ்டாண்டில் வந்துட்டு மேக்னெட் இருக்குது. உள்ளே இதை ரொட்டேட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா மெட்டல் ஷீட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால தான் வந்து மேக்னெட் ஈஸியாக வந்து பிடிச்சி ஒட்டிக்குது. நல்லாவே டைட்டாகவும் இருக்குது, கீழேலாம் விழுந்துடாது. சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 பேட்டரி போடுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிட்டு 3 பேட்டரி போட்டுக்குங்க. லைட் வெளிச்சம் உங்களுக்கு 2 டிஃப்ரெண்ட் கலரில் வந்து எரிய வைக்க முடியும். பிரைட்டாகவும் லைட் பிரைட்டாகவும் பண்ணுற மாதிரி பண்ணலாம். இதை வந்து டோட்டலாக உங்களால் ஆஃப் பண்ண முடியாது. பேட்டரி ரிமூவ் பண்ணிங்கன்னா தான் ஆஃப் ஆகும். எவ்வளோ நேரம் சார்ஜ் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ பிரைட்னஸில் வச்சிங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 15 மாதம் வந்து உங்களுக்கு கண்டினியூவாக யூஸ் பண்ணலாம். அதுவே இந்த ஹை பிரைட்னஸில் வந்து நீங்கள் செட் பண்ணி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 8 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. இது ஒவ்வொன்றுமே நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து ஒவ்வொரு தாட்டியுமே வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நைட் டைமில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். யாராவது கிராஸ் பண்ணி போனால் மட்டும்தான் அந்த மோஷன் சென்சார் மூலியமாக சென்ஸ் பண்ணி உங்களுக்கு ஒர்க் ஆகும். உங்களுக்கும் இந்த சென்சாருக்கும் பார்த்தீங்கன்னா 5 மீட்டருக்குள்ளே இருந்தீங்கன்னா அப்படின்னா தான் அதை கிராஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக லைட் எரியும். இந்த லைட் எரியதும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செட் பண்ணுற பிரைட்னஸில் தான் வந்து எரியும். கரெக்டாக நீங்கள் மூவ் பண்ணி அந்த பக்கம் போயிடுறீங்க அப்படின்னா 15 செகண்டில் வந்து ஆஃப் ஆயிரும். பட் நீங்கள் அங்கேயே நடந்துகிட்டே இருக்கீங்க அந்த லைட் பக்கத்துலேயே அப்படின்னா ஆஃப் ஆகவே ஆகாது. ஸோ உங்களுக்கும் லைட் வெளிச்சம் கிடைச்ச மாதிரி இருக்கும். அண்ட் ஃபைனலாக ப்ரைஸ் இது ஒர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னா வயசானவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் ரியலாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வயசானவங்களால வந்து லைட்லாம் எந்திரிச்சு போட கஷ்டமாக இருக்கும். டோட்டல் இருட்டாக இருந்தது அப்படின்னா குழந்தைங்களுக்கு ஹைட் எட்டாது. அதுக்கு பதிலாக இவங்க பெட்டை விட்டு இறங்கினோடனே ஆட்டோமேட்டிக்காக அதை சென்ஸ் பண்ணி லைட் எழுது அப்படின்னும் போது அவங்களுக்கு ஒரு போதுமான லைட் வெளிச்சம் இருக்கும்போது ஈஸியாக லைட்டை போட்டுப்பாங்க. பாத்ரூம்லாம் போகணும் அப்படின்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 600 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கேஜெட் செம இன்ட்ரெஸ்டான சூப்பரான கேஜெட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ரொம்பவே வந்து பிடிக்கும். ஷவுமியோட ஸ்க்ரூ டிரைவர் கிட்டு தான் நம்ம வந்து ஆக்சுவலாக பார்க்க போகிறோம். இதுலேயும் நிறையா ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்ன இருக்குது அப்படின்றத அன்பாக்ஸ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை ரிமூவ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா உள்ள கிட்டு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யூசர் மேனுவல். ஸோ டோட்டலாக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அது இல்லாமல் இந்த கிட்டுக்கான ஒரு சின்ன மேனுவல் கொடுத்துருக்காங்க. எப்படி நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஓப்பன் பண்ணணும், ரொட்டேட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து இதில் ஹைலைட் பண்ணியிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு பேப்பரையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ ஆக்சுவலாக இந்த கேஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே மினிமமாக இருக்குது. அலுமினியம் அலாயில் வந்து இந்த கவர் வந்து பண்ணியிருக்காங்க. ரியலாகவே ஒர்த் அப்படின்னு சொல்லலாம். நல்லாவே கீழே போட்டாலும் கூட எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தாங்கும். இதை ஓப்பன் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும். இதுக்கப்புறம் எகைன் இன்னொரு தட்டி உள்ளே வச்சுட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னாலுமே லாக் ஆகிக்கும் ஈஸியாக வந்துட்டு. உள்ளே இருக்கக்கூடிய மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய பிட் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மேக்னெட் மூலியமாக தான் ஒட்டிகிட்ருக்கு. நீங்கள் கையில் ரிமூவ் பண்ணிக்கலாம். எகைன் அதில் வச்சிங்க அப்படின்னா நல்லாவே ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கிது, கீழே விழுகாமல் நல்ல ஒரு விஷயமா இருக்குது. இதில் இருக்கக்கூடிய பிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 24 டிஃப்ரெண்ட் டைப் பிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதுவே போதுமான அளவு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்க்ரூஸுமே நீங்கள் வந்து கலட்டுறது மாட்டுறதுக்கு வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு தாட்டியும் வேறு வேறு வாங்கணும் கிடைக்காது அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கணும்னு தேவையில்லை. இப்போ நம்ம இந்த ஸ்க்ரூ டிரைவருக்கு வந்தோம் அப்படின்னா இதோட மெட்டீரியலுமே வந்து அலுமினியம் மெட்டீரியல் தான் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரே ஒரு பிட்டு மட்டும் எடுத்து இதில் வந்து இன்சர்ட் பண்ணலாம். ஈஸியாக இதில் மேக்னெட் இருக்கனால நல்லாவே வந்து கிரிப்பாக ஒட்டிக்கும். அதே போல் நீங்கள் ஒரு ஸ்க்ரூவை எடுக்க
எடுக்கிறீங்க அப்படின்னா கூட அதுலேயும் மேக்னெட் பவர் இருக்கும், ஈஸியாக வந்து ஸ்க்ரூவே அப்படியே வந்து ரிமூவ் பண்ணி எடுக்கும், இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஸ்க்ரூ டிரைவரோட ஸ்பெஷல் எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் நார்மல் ஸ்க்ரூ டிரைவரை வந்து டோட்டலாக தான் வந்து சுத்துற மாதிரி இருக்கும் கையில் ஹோல்டு பண்ணி, பட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பில் இருக்கக்கூடிய ஏரியா மட்டும் தனியாக சுத்தும், பாட்டம் வந்து தனியாக சுத்தும், எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்காது. இதனால் சின்ன சின்ன ஸ்க்ரூலாம் வந்து நீங்கள் கலட்டுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப வந்து ப்ரெஷர் கொடுத்து பண்ணாமல் ஜஸ்ட்டு மேலே ஃபிங்கரை மட்டும் வச்சுட்டு இப்படி ஹோல்டு பண்ணிட்டு நீங்கள் சுற்றுனீங்க அப்படின்னாலே போதும், ஸ்க்ரூ வந்து ஈஸியாக கலண்டு வந்துடுது. அதே போல் ரெண்டு கை யூஸ் பண்ணி பண்ணாலுமே ஈஸியாக வந்து ஸ்க்ரூ டிரைவரை வந்து ஹேண்டில் பண்ண முடியுது. கீழே வச்சாலும் ஸ்க்ரூ டிரைவர் வந்து உருண்டுட்டு போகாத அளவுக்கு வந்து ஹெக்ஸகனல் டிசைன் மாதிரி வந்து கொடுத்துருக்கிறதும் இதில் நல்ல ஒரு விஷயமா தோணுது. ஓவராலாக பார்க்கும்போது லைஃப் டைமுக்கு இந்த டூல் அப்படியே கிடக்கும், வீட்டில் ஒன்று வாங்கி போட்டோம் அப்படின்னா ஒர்த்தாக இருக்கும், அதனால தான் நானே வாங்கி போட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கனால அழகாக வந்துட்டு நம்ம எங்கே வேணால் எடுத்துகிட்டு போக முடியும், பேக்கில் கூட போட்டு ஒரு இடத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம், இது இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. அண்ட் இதில் வந்துட்டு இந்த நார்மல் ஸ்க்ரூ டிரைவர் மாதிரி வந்துட்டு கிளாஸ் மெட்டீரியல் மாதிரியோ இல்லை ரப்பர் மெட்டீரியல் மாதிரியோ எதுவுமே கொடுக்காதனால கீழே போடுறது இல்லை உடையிறது அடிக்கடி வேறு மாற்றுறது இந்த மாதிரியான எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் சாலிடாக கிடக்கும். இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது 1300 ரூபாய்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் இது வந்து எக்ஸ்பென்சிவாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ரேட் அதிகமாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல் அப்படின்றதுல நான் கண்டிப்பாக ஷுவராக சொல்கிறேன். ஸோ வாங்கணும்னு நினைக்கிறவங்க இதை சூஸ் பண்ணலாம், பட் மார்க்கெட்டில் நிறைய கம்மியான ப்ரைஸில் கூட அவைலபிளில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெட்மியோட இயர்ஃபோன் தான். 400 ரூபா ப்ரைஸில் ஒரு பெஸ்ட் இயர்ஃபோன் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணலாம். இது ஒரு 3.5 ஒயர்டு இயர்பட்ஸ் தான். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு இன்னும் டீட்டெயிலாக இதில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் உள்ள யூசர் மேனுவல், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க, அண்ட் இயர்ஃபோன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் இருக்கக்கூடிய இந்த பாடி ஏரியா வந்து அலுமினியமில் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கக்கூடிய இயர் டிப்ஸை யூஸ் பண்ணி உங்கள் காதுக்கு எது செட் ஆகுதோ கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. மற்ற ஒயர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஒய் டைப்பில் வந்து டிவைட் ஆகி ஒயர் வந்து வருது. பட்டன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே ஒரு பட்டன் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நீங்கள் கால் பாஸ் பண்ணுறது, ப்ளே பண்ணுறது, அட்டன் பண்ணுறது கால் வந்துச்சு அப்படின்னா, இல்லை கட் பண்ணுறதும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா கூகுள் அசிஸ்டண்ட்டை கூட உங்களால் ட்ரிகர் பண்ணி யூஸ் பண்ண முடியுது. இதில் இருக்கக்கூடிய 3.5 ஆடியோ ஜாக் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 90 டிகிரியில் இருக்கனால நீங்கள் பாக்கெட்டில் வச்சிங்க அப்படின்னா கூட நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும், கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்குமே நல்லாவே இருக்குது. ஓவரால் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது கூட வெயிட் ரொம்பவே கம்மியாக மினிமமாக கொடுத்துருக்கனால ஈஸியாக பாக்கெட்டில் வச்சு யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இதுக்கெல்லாம் கூட ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ காதில் ஃபிட் ஆகுறதும் பார்த்தீங்க அப்படின்னா குட்டியாக இருக்கனால கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது, ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரிலாம் ஃபீல் இல்லை, அதே மாதிரி கலண்டு விழுகிறதுக்கும் சான்ஸே இல்லை. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கூட உங்களுக்கு பேஸுமே கூட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா 400 ரூபா ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ரியலாகவே வந்து ஒரு பெஸ்ட்டு ஹெட்ஃபோன் அப்படின்னே சொல்லலாம், தாராளமாக எல்லோரும் நம்பி வாங்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எம்ஐயோட ரோலர் பால் பென் தான் பார்க்க போகிறோம். என்னது பேனாவா, என்ன ப்ரோ பேனாலாம் போகிறீங்கன்னா, எனக்கு ரொம்ப நாள் ஆசை இதை வாங்கி போகணும் அப்படின்ட்டு. 500 ரூபாய்க்கு கம்மியாக நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னா தனியாக வந்து ஷிப்பிங் சார்ஜ் வந்து போடுவாங்க, அதனால தான் வந்து மற்ற ப்ராடக்ட் வாங்கும்போது இதை வாங்கலான்னு சொல்லி வெயிட் பண்ணி இப்போ வந்து நான் வாங்கினேன். 2-3 தாட்டி வாங்கும்போது கூட நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன், இப்போ கரெக்டாக ஞாபகமாக வந்து வாங்கிட்டேன். இந்த பென் ரொம்ப சிம்பிள் தான், உள்ளே ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பேனா தான் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு யூசர் மேனுவல் தேவையில்லை அப்படின்னு நினைக்கிறேன். வேணுமா வேணாமா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக ரெட் கலர் டிப்பில் வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க, அதை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேனாவை யூஸ் பண்ணலாம். இந்த பேனால் ஒரு சின்ன மிஸ்டேக்கு நான் பார்த்தேன். ஆக்சுவலாக நம்ம நார்மலாக ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா பென் வந்து வெளியில் வரும், நம்ம எழுதிக்கலாம். திருப்பி ஆப்போசிட்டில் ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா உள்ளே போயிடுது. அதுவே கொஞ்சம் அதிகமாக ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்படி ஓப்பன் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்கிறனால கொஞ்சம் அந்த அளவுக்கு டிசைனில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் இருக்குமோ அப்படின்றது எனக்கு வந்து தோணுது. இதை வந்து நம்ம கான்சன்ட்ரேஷனாக ஒவ்வொரு தடையும் வந்து பண்ணிட்டு இருக்க முடியாது, அதை மட்டும் கரெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். மற்றபடி இதை யார் வாங்கலாம், யாருக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சைன் மட்டும்தான் போன போகிறேன், நார்மலாக சில இடத்துல வந்து எழுதுவேன் அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் வந்து லீக் எல்லாம் எதுவுமே இருக்காது, அங்கங்கே திப்பி திப்பியாக வர மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு பக்காவாக எழுதும் போது சூப்பராக இருக்கும் எழுதுறதுக்கும். வந்து 0.5 mm வந்துட்டு உங்களுக்கு அந்த பாலோட இது வந்து கொடுத்துருக்காங்க, நீங்கள் எழுதுகிற அந்த எழுத்துமே அவ்வளோதான் வந்து இருக்கும். ரியலாக ஒர்த்தாக இருக்கும் இந்த பேனா வந்துட்டு. பட் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 179 ரூபா ஒரே ஒரு பேனா தான். ரீஃபில் வாங்கினீங்க அப்படின்னால ரேட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேனா வந்துட்டு ஒர்த் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். நார்மலாக எழுதுறவங்க இதை வந்து அவசியம் வாங்கணும்னு தேவையில்லை, சில இடத்துல யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு ப்ரீமியமாக வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக சூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும் எழுதுறதுக்கு. இன்றைக்கி பார்த்த இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லவ் டெல்லி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.